என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் April 2023 வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் பாருங்கள், இந்த 9-144 நடுவில் 3 ஜாமெட்ரிக்கு மீன் வந்து இன்செர்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு தடவை கொஸ்டின் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. இன்செர்ட் 3 ஜாமெட்ரிக்கு மீன்ஸ் பிட்வீன் 9 and 144. இப்போ ஜாமெட்ரிக்கு மீனை நம்ம ஷார்ட் ஃபார்மாக வந்து ஜீன் சொல்லிக்கலாம். இப்போ ஜீங்கிறது என்ன, நம்மளுக்கு ஜாமெட்ரிக் மீன். ஸ்டார்டிங் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 9-144 நடுவில் எவ்வளோ ஜாமெட்ரிக் மீன் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம், 3 ஜாமெட்ரிக் மீன்ஸ். அப்போ வந்து G1 ஃபஸ்ட்டு ஜாமெட்ரிக் மீன், G2 செகண்ட் ஜாமெட்ரிக் மீன், G3 தேர்ட் ஜாமெட்ரிக் மீன், லாஸ்ட் நம்பர் என்ன 144. எல்லாத்துக்கும் கமா கொடுத்து எழுதிங்க. இப்போ பாருங்கள், 9-144 நடுவில் 3 ஜாமெட்ரிக் மீன் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். இது ஜாமெட்ரிக் மீன்னால் கண்டிப்பாக இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஜிபியில் இருக்கும், RA GP. இப்போ ஜிபியினுடைய ஜென்ரல் ஃபார்ம் நம்மளுக்கு என்னம்மா, AR, AR² AR³ AR³ 4, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜாமெட்ரிக்கு ப்ரோக்ரஷன் ஜிபின்ட்டாவே ஃபஸ்ட்டு ஏனுடைய வேல்யூ தெரியணும், ஆர்னுடைய வேல்யூ தெரியணும். ஆறுங்கிறது என்ன, காமன் ரேஷியோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி கடைசியாக இருக்கக்கூடியதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், A=9 ஈக்குவல் பண்ணுங்க பார்க்கலாம். A=9, அப்போ ஏனுடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், AR⁴ = 144, கடைசியாக இருக்கிறது ஈக்குவல் பண்ணுங்கள். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், ஏ இருக்க இடத்துல 9 கொடுக்கலாங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன பாருங்கள், 9R⁴ = 144 வருங்களா? இப்போ நம்மளுக்கு R⁴னுடைய ஆன்சர் வேணும், புரியுதுங்களா? R⁴ = 144 / மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 9 வந்து கீழே வரும்போது நம்மளுக்கு என்னமா மாறும், ÷9 மாறும். இப்போ நம்மளுக்கு ஆறுனுடைய மதிப்பு தான் தேவை. இப்போ என்ன பண்ணலான்னா, 144 / 9, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய 4, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய 4 வந்து இங்கே போகும்போது 1/4 மாறும், புரியுதுங்களா? இங்கே 3 இருந்ததுன்னா இங்கே போகும்போது 1/3 மாறும், இங்கே 2 இருந்ததுன்னா இங்கே போகும்போது 1/2 மாறும். ஆக்சுவலி இங்கே 4 இருக்குது, இங்கே போகும்போது என்னாகும், 1/4 மாறும், புரியுதுங்களாம்மா? இன்னொரு தடவை சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஏக்கு பதிலாக வந்து 9 கொடுத்தாச்சு, 9R⁴ = 144, மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 9 வந்து கீழே வரும்போது ÷9 மாறும். இந்த 4 வந்து இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா 1/4 போகும் மாறும், சரிங்களா? இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்கு பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 144 / 9 அமுத்திட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே அடுத்து இதே இருக்குது, பவர் இருக்குங்களா, பவர் பட்டன் வந்து இதுதான் வந்துடுன்னா பவர் பட்டன், புரியுதுங்களா? அப்போ இங்கே இருக்க பட்டன் அமுத்துங்க, பவர் வந்துடும். அடுத்து இந்த பாருங்கள், ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மறக்காமல் இங்கே வந்து ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2 வருது, புரியுதுங்களா? அப்போ ஆரோட ஆன்சர் என்ன பாருங்கள், R = 2, அவ்வளோதான். அப்போ ஆறுனோட ஆன்சர் நம்மளுக்கு என்னமா வந்துருச்சு, R = 2 வந்துருச்சுக்கலாம். அப்போ இந்த R = 2 வச்சுக்கலாம். அப்போ ஏனோட வேலையை தெரிஞ்சிருச்சு, ஆறுனோட வேலையை தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஜாமெட்ரிக் மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், 3 ஜாமெட்ரிக் மீன். அப்போ G1, அடுத்து G2, அடுத்து வந்து G3. ஃபஸ்ட்டு G1 நேரம் என்ன இருக்குது பாருங்கள், G1 நேரம் AR இருக்குது. அடுத்து G2 நேரம் AR² G3 நேரம் என்ன இருக்குது பாருங்கள், AR³ இருக்குது. அதை எடுத்து எழுதிடுங்க. இப்போ ஏக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 9. அப்போ எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு 9 கொடுத்துருங்க. அப்போ ஆரோட ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள், 2. அப்போ இங்கே ஆறுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 2. R²னா 2², R³னா 2³, புரியுதுங்களா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு போதும், 9 × 2 வந்து எவ்வளோ வரும், 18 வருங்களா? அப்போ 9 × 2 ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 18. அடுத்து 9 × 2² அடிச்சு பாருங்கள், என்ன ஆன்சர் வருது பாருங்கள், 36. அடுத்து 9 × 2³ நடிச்சு பாருங்கள், ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 72. அப்போ G1, G2, G3 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்ன, 9. அப்போ G1 ஆன்சர் என்ன, 18. G2 ஆன்சர் வந்து 36. G3 ஆன்சர் 72. அடுத்து பாருங்கள், மீதி இருக்கிறது என்ன, 144. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, இந்த 9-144 நடுவில் மீதி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா 3 ஜாமெட்ரிக் மீன்ஸ். அப்போ இதுதான் அந்த 3 ஜாமெட்ரிக் மீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும்னு நினச்சிங்கன்னா 3 ஜாமெட்ரிக் மீன்ஸ் ஆரம் போட்டு 18, 36, 72 எழுதிக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது வந்து. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 10 மார்க்ஸ் கொஸ்டினில் கூட நம்மளுக்கு வந்து கேட்டுடுறாங்க. ஒன்று அர்த்தமெட்டிக் மீன் கேட்பாங்க, இல்லைனா வந்து என்ன ஜாமெட்ரிக் மீன் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? நல்ல பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.